இப்போ ஃபஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம் எப்படி வீடியோ காப்பிரைட் இல்லாமல் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அதுவும் கைன் மாஸ்டர் வச்சு ஸோ கைன் மாஸ்டருக்குள்ளே போயிடலாம் அடுத்தது நான் வந்து என்னோட எடிட் ஃபைலை நான் ஆன் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஃபஸ்ட் மெத்தட் தான் இது ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துருங்க அந்த ஆடியோவை நீங்கள் அஞ்சு செகண்டுக்கு அஞ்சு செகண்ட் அப்புறம் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் ஆர் ஸ்பிளிட் இருக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும் ஸோ நான் வந்து அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் அஞ்சு செகண்ட் நான் ட்ரிம் ஆர் ஸ்ப்ளிட் அந்த ஆப்ஷன் கொடுத்து ஸ்பிளிட் அட் ப்ளே ஹெட்னு இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ குட்டியாக தான் இருக்குது அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ நான் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த கைன் மாஸ்டரில் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்னோடய வீடியோவை நான் இங்கே அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ரைட் இருக்காது ஸோ எவ்வளோ அழகாக காப்பிரைட் இல்லாமல் வந்திருக்கு ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப் இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் மெத்தடில் போகலாம் இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை நீங்கள் ஆட் பண்ண பிறகு நீங்கள் லேயருக்குள்ளே போய் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் எஃபெக்ட்ஸ் கொடுத்தவுடனே மோனோக்ரோம் சில டைம் இருக்கும் இல்லைனா நீங்கள் அப்படி வரலனா உங்களுக்கு கலர் ஃபில்டர் இருக்கும் அந்த கலர் ஃபில்டரை சூஸ் உடனே உங்களுக்கு மோனோக்ரோம் இருக்கும் அதில் நீங்கள் எம் ஜிரோ சிக்ஸ் அடுத்தது எம் ஜிரோ டூ நீங்கள் ரெண்டில் தான் சூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ எம்ஜிரோ சிக்ஸ் சூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதை அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது நீங்கள் மீடியாவில் ஒயிட் பேக்ரவுண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ண பிறகு நீங்கள் அதை லேயரை எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த லேயரை நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் இந்த பெருசு போதும் அடுத்தது அதே வீடியோவை நீங்கள் திருப்பி ஆட் பண்ணணும் அந்த வீடியோவில் நீங்கள் திருப்பி அதை லேயராக நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணும் அடுத்தது அந்த வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் அடுத்தது நீங்கள் லேயராக எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை நீங்கள் அந்த ஒயிட் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம் எக்ஸ்போர்ட் கொடுத்தவுடனே அது எக்ஸ்போர்ட் ஆகும் இதை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இது உண்மையாலே காப்பி ரைட் வராது ஸோ நான் ஃபஸ்ட்டு மெத்தட் காமிச்ச மாதிரி தான் செகண்ட் மெத்தடும் நான் கா காமிக்கிறேன் ஸோ நான் இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு மெத்தட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் செகண்ட் மெத்தட் திருப்பி அதே எக்ஸ்போர்ட் பண்ண நான் விரும்பலை ஸோ நான் ஃபஸ்ட்டு மெத்தடை பற்றி நான் சொல்லிடுறேன் யூடியூப்பில் எப்போவுமே யூடியூப்பில் எப்போவுமே ஆடியோ எயிட் செகண்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்கக்கூடாது ஸோ நான் வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் இல்லைனா த்ரீ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் க்ரா க்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நான் அப்லோட் பண்ணதுனால எனக்கு காப்பி ரைட் வரல ஸோ அடுத்தது இப்போது செகண்ட் மெத்தடில் வந்து எப்போவுமே யூடியூப் ஒரு வீடியோ ஸ்கேன் பண்ணும் அந்த யூடியூப் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிக்சர் வேறு மாதிரி தெரியும் அப்புறம் நடுவில் இருக்கிற பிக்சரும் வேறு மாதிரி தெரியும் ஸோ ரெண்டுமே அதுக்கு கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ அதை காப்பிரைட் ரைட் விடாது அடுத்தது காபி ரைட் இல்லாமல் தான் அது நம்மளுக்கு அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பப்பாய்